Hi everyone, good morning. Welcome back to the series of All About English. இன்றைய வார்த்தையாக நாம் பார்க்க இருப்பது layover. இந்த layover அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பிரயாணத்தில் இடையிலே தங்கி விடுவது, அதாவது பிரேக்கிங் ஆஃப் ஜேர்னி அப்படி சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டாப்பிங் அப்படி சொல்லலாம். இதுக்கு பேர் layover என்று பெயர். A short stay in a place that you make while you are on a longer journey to somewhere else. வேறு எங்கேயாவது நீங்கள் பிரயாணப்படுகிற பொழுது, குறிப்பாக தூரமாக பிரயாணப்படுகிற பொழுது, இடையிடையே தங்கி தங்கி செல்வதை layover என்று சொல்லலாம். இட்ஸ் அ layover ஜேர்னி, இடையிடையே தங்கி தங்கி போக வேண்டிய ஒரு பிரயாணம் என்கின்ற அர்த்தத்தில் இட்ஸ் அ layover ஜேர்னி என்று கூட சொல்லலாம். உதாரணமாக, வி ஹேட் அ ஃபோர் ஹவர் layover இன் சிகாகோ. பிரயாணத்தில் இடையில சிகாகோவில் 4 மணி நேரம் தங்கி பிறகு பிரயாணத்தை தொடர்ந்தோம், அதுதான் வி ஹேட் அ 4 hour layover இன் சிகாகோ. layover என்றால் ஒரு நீண்ட பிரயாணத்தில் இடையிலே பிரேக் எடுத்து அங்கே தங்கி, சிறிது நேரம் தங்கி பிறகு பிரயாணத்தை தொடர்வது. சாதாரணமாக இது ஃப்ளைட்டில் போறச்ச நடக்கும். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.